சிவகார்த்திகேயன் அவங்களோட நடிப்புல அடுத்தடுத்த படத்துக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல சிவகார்த்திகேயன் அவங்களோட நடிப்புல நம்ம எல்லாரும் ரீசெண்டா பார்த்து வயிறு குலுங்க சிரிச்ச படம் அப்படின்னு சொன்னா டாக்டர் அப்படிங்கிற படத்தை சொல்லி ஆகணும். இந்த படத்தை நெல்சன் திலீப்குமார் அவங்க தான் இயக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அனிருத் அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கோவிட் டைமில் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமான வசூலை வந்துட்டு இந்த படம் பெற்றிருந்தது. ஸோ அதனாலே சிவகார்த்திகேயன் அவங்களோட படங்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. ஸோ அந்த விதத்தில் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மற்ற நடிகர்களை போல ரொம்ப மாசான படங்களை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வர்றது நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயுமே அவர் வெற்றி பார்த்துட்டா அதுக்கப்புறம் நடிப்புக்கு தீண்டு போடும் வகையில் வேலைக்காரன் போன்ற படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருந்தார். இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறலை அப்படின்னாலுமே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் இப்போ வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுல அதிக கவனம் செலுத்திட்டு வராரு. அதுலேயும் குறிப்பாக ஏலியன் கதையை வச்சு அயலான் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து ரவிக்குமார் அவங்க தான் இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்காக ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த இயக்குனர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்று நேற்று நாளே அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தார். ஸோ அந்த படமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஐலான் படத்துலையுமே வந்துட்டு வேறு விதமான கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. இந்த படத்துக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஈகராக காத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரியை மையமாக வச்சு இன்னொரு பக்கம் உருவாகியிருக்க படம் தான் டான் அப்படிங்கிற படம். இந்த படமும் திரையரங்களில் வெளியாக இருக்குது. குறிப்பாக இந்த ரெண்டு படமும் வெளியாக இருக்க நிலையில் தெலுங்கு இயக்குனர் அனுதீப் இயக்கத்தில் நடிச்சிட்டு வராரு சிவகார்த்திகேயன். இந்த படத்தில் ஜோடியாக உக்ரைன் நாட்டு மாடல் அழகி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. டிராவல் ஏஜெண்ட்டாக இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு வெளிநாட்டு பெண்ணின் மீது காதல் ஏற்படுதா, அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையாக. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட இணைஞ்சு பிரபல தெலுங்கு நடிகர் ஒருத்தவர் நடிக்க போகிறாரா தகவல் வெளியாயிருக்கு. அவர் பேரை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆகிடுவீங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே பிரபலமாக இருக்கிற நடிகர் தான் வெங்கடேஷ் அவர்கள். ஸோ அவர் தான் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவங்களோட இந்த படத்தில் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவங்களோட அப்பாவா இல்லைன்னா வில்லனாக நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தெலுங்கு அசுரன் படத்தில் ரீமேக்கில் தனுஷ் கதாபாத்திரத்தில் நடித்து விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. சிவகார்த்திகேயன் அவங்களோட நடிப்பில் வெளிவர இருக்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சிவகார்த்திகேயன் தெலுங்கில் கால் பதிச்சிருக்க நிலையில் அடுத்தடுத்து தெலுங்கு நடிகர் கூட இணைஞ்சிருக்கிறது, பல படங்கள் நடிக்க பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது மூலமாக தெலுங்கில் நல்ல மார்க்கெட் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அவர் செயல்படுத்திட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தெலுங்கு இயக்குநர்கள் முன்னுரிமை கொடுக்க இருக்கிறதா சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் சொல்லிட்டு வராங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.